மரம் வளர்ப்போம், மலை பெறுவோம், நிலத்தடி நீரை பாதுகாப்போம். இப்படிக்கு அன்புடன் நெக்ஸ்ட் டே 360. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, முருங்கா டீ அப்படின்ற ஒரு டீ வகையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது வேற ஒன்றும் கிடையாது, முருங்கை இலையிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய டீ தான் இது. நாம் தினந்தோறும் காலையில நம்ம இதுவரைக்கும் குடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பசும்பாலோடைய மில்க்ல இருக்க புரோட்டீனை விட அதிக அளவுக்கு புரோட்டீன் வந்து இந்த முருங்கை இலையில இருக்கு. அனைத்து வகையான கீரைகளிலும் இல்லாத அளவுக்கு 3 மடங்குக்கு மேல இரும்பு சத்து உங்களுக்கு இந்த முருங்கை கீரையில இருக்கு. வாழைப்பழத்துல இருக்கிறத விட அதிகமான பொட்டாசியம் இதுல இருக்கு. ஆரஞ்சு பழத்துல இருக்க விட்டமின் சியை விட அதிக அளவு விட்டமின் சி வந்து இந்த முருங்கை இலையில இருக்கு. இதை வந்து நம்ம பவுடர் ஆக்கி நம்ம குடிச்சிட்டு இருக்கும் போது, அதுவும் டெய்லி காலையில வந்து நீங்க வெறும் வயித்துல குடிக்கக்கூடிய அந்த டீ காஃபிக்கு பதில் இந்த டீ, மொரிங்கா டீ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டீயை வந்து நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, அன்றாட லைஃபுக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் வந்து உங்க ஹெல்த்துக்கு வந்து கிடைக்கும். இந்த மொரிங்கா டீயை வந்து ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம், சூப்பர் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம். ஏன் ஃபுட் அப்படின்னு சொல்றோம்னா, முருங்கை மரத்துல முருங்கை கீரை மட்டும் இல்ல, முருங்கை பூ, முருங்கைக்காய் எல்லாமே வந்து மிகச்சிறந்த மருத்துவ குணங்கள் உள்ளது. 300 போக்கும் முருங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, 300 வகையான நோய்களை போக்கக்கூடியது, வரவிடாமல் தடுக்கக்கூடியது இந்த முருங்கை அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்படிப்பட்ட இந்த முருங்கை இலை பவுடரை வந்து நீங்க டெய்லி காலையில வந்து குடிச்சிட்டு வரணும். இதை எப்படி ரெடி பண்ணலாம், இதுல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். உடம்புக்கு இரும்பு சத்து அதிகமா தேவை அப்படின்னா, இந்த டீயை வந்து டெய்லி காலையில வந்து நீங்க குடிச்சிட்டு வரலாம். யாருக்கெல்லாம் இரும்பு சத்து தேவை, இந்த ரத்த சோகை அதிகமா இருக்கவங்க, இந்த கர்ப்பிணி பெண்கள், தாய்ப்பால் வந்து அதிகமா சுரக்கணும் அப்படின்னா, இவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து இதை நீங்க எடுத்துக்கலாம். இதுல அதிக அளவு கால்சியம், அயன், விட்டமின் B6, தயாமின், பொட்டாசியம், மெக்னீசியம், அப்புறம் முக்கியமான பீட்டா கரோட்டின் இப்படின்ற ஏகப்பட்ட தாது சத்துக்கள் வந்து இதுல அடங்கி இருக்கு. நிறைய பேர் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த நார்மல் டீ வகையில இருந்து லைட்டா மாறணும் அப்படின்னா கிரீன் டீக்கு போயிடுறாங்க. கிரீன் டீயோட காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்காத ஒரு பொருளா தான் இருக்கும். ஏன்னா ஒரு 300-400 ரூபாய்க்கு மேலதான் வந்து இந்த கிரீன் டீ வந்து ஒரு மாசத்துக்கு பட்ஜெட்டுக்கு வந்து நீங்க வாங்க முடியும். ஆனா இந்த முருங்கை இலைய பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 10 ரூபா கொடுத்து மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்தீங்கன்னா, அதை காய வச்சு பவுடர் ஆக்கி நீங்க டெய்லி காலையில வந்து முருங்கா டீயா போட்டு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு வரும். ஒரு மாசத்துக்கே வந்து 20 ரூபாய்க்கு நீங்க கீரை வாங்கினா போதும், உங்க உடலுக்கு தேவையான அத்தியாவசிய சத்துக்கள் அனைத்தும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு உடல்ல வந்து கொழுப்பு, கெட்ட கொழுப்பு வந்து அதிகமா இருக்குன்னு வச்சுக்கிறோம், உடல் எடை வந்து உங்களுக்கு பெருசா இருக்கு, உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, டெய்லி காலையில வந்து நீங்க இந்த முருங்கை டீயை வந்து குடிச்சிட்டு வரலாம். அப்படி உடல் எடையை குறைக்கிறதுக்கு இதுல என்ன முக்கியமான வேதிப்பொருட்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு, பாலிஃபினால்கள் இருக்கு, அப்புறம் முக்கியமான தாவர கூட்டு சேர்க்கையான சத்துக்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து உங்கள் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை வந்து அகற்றி உங்களுக்கு எடை மெலிதலுக்கு வந்து உங்களுக்கு உதவும். அதனால நீங்க டயட் ஃபாலோ பண்ற ஒருத்தரா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு காலையில குடிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு ட்ரிங்கா வந்து இந்த மொரிங்கா டீ வந்து இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா, ரத்த அழுத்தத்தினால பாதிக்கப்படுறவங்க, அது குறைந்த ரத்த அழுத்தமா இருந்தாலும் சரி, ரத்த அழுத்தம் அதிகமா இருக்கவங்களா இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே வந்து இந்த மொரிங்கா டீ வந்து ஹெல்ப் பண்ணும். ரத்த அழுத்தம் குறைவா இருக்கவங்களுக்கு அதை சீரா பராமரிக்கிறதுக்கு இது என்னென்ன சத்துக்கள் எல்லாம் கொடுக்கணுமோ கொடுத்து உங்களுக்கு அந்த ரத்தத்தை வந்து சீராக வச்சுக்கிறோம். அதே மாதிரி ஹை பிளட் பிரஷர்ல இருக்கவங்களுக்கும் இது வந்து அந்த கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த இயற்கை கொடுத்த ஒரு கீரை வகை தான் இந்த முருங்கை கீரை. அதனால நீங்களும் காலையில வந்து இந்த முருங்கை டீ வந்து குடிச்சிட்டு வரலாம். அப்புறம் இந்த இரும்பு சத்து குறைபாடால அவதிப்படுறவங்க, இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல நிறைய பேர் வந்து இந்த இரும்பு சத்து குறைபாடால பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து ரத்த சோகை இருக்கு, சோ நிறைய பேர் வந்து இத வந்து பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து டெய்லி வந்து காலையில இந்த முருங்கா டீ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முருங்கை இலை டீயை வந்து குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துல இதுல இருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா இதுல உள்ள புரோட்டீன் பாத்தீங்கன்னா, உங்களுடைய தலைக்கும் தலை முடிக்கும் உங்களுக்கு வந்து அதிகமாவே வந்து உதவுது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து முடி உதிர்தல் பிரச்சனை இருக்கும், முடி வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது, உடையும். சோ அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த முருங்கை இலையில இருக்க புரோட்டீன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா வந்து உங்களுடைய அந்த ஹேர் வந்து ஸ்ட்ரென்த் ஆகுறதுக்கான வாய்ப்பை வந்து அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம கூந்தலுக்கு அன்றாட தேவையான சத்துக்களையும் வாரி வழங்குறதுல இந்த முருங்கை டீக்கு முக்கிய பங்கு உண்டு. நீங்க டெய்லி வந்து டயர்டா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய அந்த மனச்சோர்வை போக்கி உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ல இருந்து விடுபட்டு நீங்க வந்து உற்சாகமா இருக்கிறதுக்கு இந்த முருங்கை டீ காலையில எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி நான் முன்னாடி இதுக்கு முன்னாடி போட்ட அந்த பூச்சி வெட்டு புழு வெட்டு வீடியோல வந்து, உடலில் உள்ள ரத்தம் வந்து நச்சு, அதாவது மாசடையும், அதாவது நீங்க சாப்பிடுற பழைய உணவுகள்னால உங்க ரத்தத்துல வந்து அந்த நச்சுக்கள் வந்து அப்படியே இருக்கும்,
அதை வெளியேற்றுறதுக்கு இந்த முருங்கை டீ வந்து காலையில நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்தத்துல இருக்க நச்சுக்கள் உடலில் இருக்க கழிவுகள் வந்து வெளியேறதுக்கு இது வந்து உதவும். இதுல இருக்க நார் சத்தும் இரும்பு சத்தும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாவை எதிர்த்து போராடி உங்களுக்கு பலவித நோய்கள் வந்து வரவிடாம தடுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவும். அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு இம்யூன் பூஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நோய் எதிர்ப்பு சக்திய உங்க உடம்புல வந்து அதிகப்படுத்துறதுக்கு டெய்லி காலையில வந்து நீங்க இதை எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துறதுக்கு இது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. உங்களுடைய எலும்புகள் வலிமையா இருக்கிறதுக்கும் இந்த முருங்காட்டிய வந்து டெய்லி காலையில வந்து நீங்க எடுத்துக்கலாம். முக்கியமா இந்த டயபெட்டிஸ் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோயால வந்து பாதிக்கப்பட்டவங்க அவங்க அந்த பிளட்ல இருக்க அந்த சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு டெய்லி காலையில இதை எடுத்துக்கலாம். குளோரோஜெனிக் அசிட்டின் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு பொருள் வந்து உங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையின் அளவை வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவுது. சரி, இதை யார் யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சின்ன வயசுல இருந்து சின்ன குழந்தையில இருந்து நீங்க அதை பழக்கிறங்க, ஒரு 5 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு ஒரு கால் டம்ளர் வந்து நீங்க கொடுக்கலாம். அப்படியே பெரியவங்க ஆக ஆக ஒரு 1/2 டம்ளர் கொடுக்கலாம். ஒரு 18 வயதை நிரம்பின யாரு வேணாலும் ஒரு நாளைக்கு 100 ml வந்து இதை குடிக்கலாம். அதாவது முருங்கை இலை பொடியில இருந்து ஒரு 1/2 ஸ்பூனோ இல்ல 1 ஸ்பூனோ நீங்க வச்சிருக்க ஸ்பூனுடைய அளவு பொறுத்து நீங்க எடுத்து அந்த பவுடர் வந்து இதுல போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி நீங்க சாப்பிடலாம். நீங்க எடை இழப்புக்கு குடிக்கிறீங்க அப்படின்னா இதுல புதினா சேர்த்துக்கலாம். அதாவது இந்த பவுடரோட புதினா சேர்த்துக்கலாம், சீரகம் சேர்த்துக்கலாம், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க போட்டு 1 டம்ளர் அளவுக்கு நீங்க வாட்டர் எடுத்துட்டு அதுல இதெல்லாம் போட்டுட்டு நீங்க கொதிக்க வச்சு நீங்க ஆற வச்சு மிதமான சூட்ல இதை நீங்க வந்து குடிக்கலாம். உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி பலப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, நீங்க வெந்தயம் சேர்த்துக்கலாம், இஞ்சி சேர்த்துக்கலாம், சீரகம் சேர்த்துக்கலாம், மஞ்சள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து 1 ஸ்பூன் வந்து முருங்கை பவுடர் வந்து சேர்த்துட்டு நீங்க வந்து இதை குடிச்சிட்டு வரலாம். டெய்லி இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும் உடம்புல. இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு இதுதான் வந்து முக்கியம். அதே மாதிரி இந்த முருங்கை இலைக்கு பார்த்தோம்னா கேன்சரை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் வந்து இயற்கையாவே இருக்கு. கேன்சர் வரவிடாம தடுக்கிறதுக்கும் இதை நீங்க வந்து டெய்லி எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உதவும். யாரெல்லாம் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கவங்க இதை எடுத்துக்கிற போது உங்களுடைய டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்க எடுத்துக்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டுட்டு இதை நீங்க முடிவு பண்ணிக்கலாம். மத்த யார் வேணாலும் இந்த டீயை வந்து நீங்க டெய்லி காலையில வந்து குடிச்சிட்டு வரலாம். நான் வந்து வீடியோவோட ஆரம்பத்துல கிரீன் டீயும் இந்த மொரிங்கா டீயும் பத்தி சொல்லியிருப்பேன். இப்ப கிரீன் டீ பாத்தீங்கன்னா நம்ம கையில அதிக பணம் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்து இதை வாங்க முடியும். இது வந்து 1 சாராருக்கு மட்டும்தான் வந்து இது கிடைக்கும். ஆனா ஏழை எளிய மக்களுக்கு இது வந்து சென்றடையாது. அதனால இந்த மொரிங்கா டீயை வந்து நீங்க வந்து வாங்கி பயன்படுத்துறீங்க அப்படின்னா மாச பட்ஜெட் வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்மி. உடலுக்கு தேவையான அத்தியாவசிய சத்துக்கள் வந்து அனைவருக்கும் கிடைக்கும். அனைவருக்கும் இந்த அத்தியாவசிய சத்துக்கள் வந்து போய் சேரணும், அனைவரும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் இந்த நெக்ஸ்ட் டே 360 முக்கிய நோக்கம். இன்னொன்னு என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க உங்க வீட்டுல இடம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு முருங்கை மரத்தை நட்டு வச்சு வளங்க. முருங்கை உங்க வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பல நோய்களுக்கு வந்து அது உதவும். முருங்கைய இந்த டீயா மட்டும் இல்லாம நீங்க முருங்கை கீரையா வந்து சாப்பிட்டுக்கலாம், இல்ல கடையல் பண்ணி நீங்க சாப்பிட்டுக்கலாம், இல்ல ஒரு போண்டா போட்டு சாப்பிடலாம், இல்ல நீங்க குருமா மாதிரி கூட வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி பல வெரைட்டி டிஷஸ் வந்து நீங்க உங்களுக்கு யூடியூப்லயே வந்து அவைலபிளா கிடைக்குது. சோ நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு முருங்கைய எந்தெந்த வடிவத்துல உங்க உடலுக்கு எடுத்துக்கிற முடியுமோ அப்படி வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க உடல்ல ஆரோக்கியம் வந்து குறையாம இருக்கும், பல நோய்கள் வந்து வரவிடாம தடுக்கும் அப்படின்ற இந்த தகவலோட நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கன் வரும் அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.